இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இன்னொரு அரசியல் அலையை நாடு தாங்காது, அரசை கவிழ்க்கும் முயற்சியை கைவிடுவீர். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமைத்துவத்தின் கீழ் நடந்து வரும் ஆட்சியை கவிழ்க்க நினைத்தால் நாட்டின் நிலைமை மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்று மலேசிய பிரதமரின் அரசியல் செயலாளர் அஸ்மான் அபிடின் கருத்து தெரிவித்துள்ளார். பர்சத்து கட்சியைச் சேர்ந்த முகமது ஃபைஸ் நஅமன் தனது முகநூல் பக்கத்தில் 126 என்று எழுதி பதிவை வெளியிட்டு அரசியல் புதிர்போட தேவையில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். இன்னொரு அரசியல் மாற்றத்தை நாடு ஏற்காது என்றும் அன்வார் தலைமைத்துவத்தின் கீழ் அண்டை நாடுகளுடனான உறவுகள் வலுப்பெற்று வருகின்றன என்று அவர் மேலும் கூறினார். மேலும் ஒரு அரசியல் மாற்றம் நிலவுமேனில் நாட்டின் பங்கு வர்த்தனை, பொருளாதாரம் மற்றும் அரசாங்க அதிகாரிகளின் வேலை செய்யும் உற்சாகம் என்று அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்படும் என்பதை ஆட்சியை கவிழ்க்க நினைப்பவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். நடப்பு அரசாங்கம் நாட்டை மீட்கும் நோக்கத்தோடு செயல்கொண்டிருப்பதால் முதலில் தங்களை வேலை செய்ய விடுமாறு பிரதமரின் அரசியல் செயலாளர் அஸ்மான் அபிடின் கேட்டுக்கொண்டார். நாட்டில் ஜூன் மாதம் ஏற்படவுள்ள எல்நினோ என்னும் வறட்சி பருவத்தை எதிர்கொள்ள நாடு தயாராக வேண்டும் என்று சுற்றுச்சூழல் நிபுணர் புரொஃபசர் மட்யா டாக்டர் ஹலீசா அப்துல் ரஹ்மான் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். இதுவரை நாட்டில் 12 முறை இந்த வறட்சி காலம் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் அதன் தாக்கம் ஆண்டிற்கு ஆண்டு மாறுபட்டு இருப்பதால் மலேசியா இப்பொழுதிலிருந்தே இந்த வறட்சி பருவத்தை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஏரிகள் மற்றும் நீரணைகளில் போதுமான அளவில் தண்ணீர் சேமிக்கப்பட்டு வருவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுடன் நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் போக்கை மலேசியர்களும் தொழிற்சாலை நடத்தும் தொழில் முனைவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று டாக்டர் ஹலீசா அப்துல் ரஹ்மான் வலியுறுத்தினார். சீரமைப்பு பணிக்காக பொருத்தப்பட்டிருந்த 6 மீட்டர் தடுப்பு சுவர் ஒன்று காவலாளர் மீது சரிந்து விழுந்ததால் அந்த 73 வயது முதியவர் சம்பவம் நடந்த இடத்திலேயே பலியானார். குவாலலம்பூர் ஜலான்ஷேட் புத்ராவில் அமைந்துள்ள விஸ்மா YPR-இல் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகள் தொடர்பாக நேற்று இரவு 8:30 பொருட்கள் கணக்கெடுப்பிற்காக பாதுகாப்பு தடுப்பின் அருகில் சென்ற 73 வயது பாதுகாவலர் பரிதாபமாக சம்பவம் நடந்த இடத்திலேயே இறந்துள்ளார். இந்த துயரச் சம்பவம் இன்று நள்ளிரவு 12:53 தீயணைப்பு நிலையத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டு 41 தீயணைப்பு வீரர்களுடன் குவாலலம்பூர் ஹங்துவா தீயணைப்பு நிலையத்தினர் சென்றபோது அந்த முதியவர் 3 மீட்டர் ஆழத்தில் புதைந்து இறந்து கிடந்தார் என்று குவாலலம்பூர் தீயணைப்பு பிரிவின் முதன்மை அதிகாரி முகமது ரிஸ்வான் ரசாலி தெரிவித்தார். புத்தர் பிறந்த நாளான விசாக நாளை கொண்டாடும் அனைத்து பௌத்த மதத்தினரை சேர்ந்தவர்களுக்கு விசாக் பெருநாள் வாழ்த்துக்களை பேரரசர் தம்பதியினர் யங்டி பெர்துவான் அகோங், அல் சுல்தான் அப்துல்லா ரி அயாத்துடின் அல் முஸ்தஃபா பிலாஷா மற்றும் ராஜா பெர்மைசூரி அகோங் துன்கு அசீசா அமீனா மைமூனா இஸ்காண்டரியா தெரிவித்துக் கொண்டனர். இந்த விசாக நாள் அனைத்து பௌத்த மதத்தினருக்கும் மேன்மையும் ஆரோக்கியத்தையும் சுபிட்சத்தையும் கொண்டு சேர்க்கும் என்று பேரரசர் தம்பதியினர் தங்களின் அதிகாரப்பூர்வ அரண்மனை முகநூல் பக்கத்தின் வழி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். கார் விற்பனை தொழில் செய்யும் 46 வயது ஆடவர் ஒருவர் தனது வீட்டின் 15வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அந்த ஆடவர் ஷா அலாம் ஜாலான் புடிமானில் அமைந்துள்ள தனது அடுக்குமாடியின் 15வது மாடியிலிருந்து குதித்து 6வது மாடியில் சிக்கி தரையில் விழுந்து கிடந்தார் என்று அந்த சம்பவத்தை கண்ட பெண்மணி ஒருவர் போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். நேற்று 6:30 நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக தீயணைப்பு மீட்பு பணி குழுவினருக்கு தகவல் கிடைத்ததுடன் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து ஆடவரின் உடலை மீட்கும் பொழுது அந்த 46 வயது ஆடவர் இறந்துவிட்டதாக முதலுதவி அளித்த மருத்துவ உதவியாளர்கள் வழி தகவல் கிடைத்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு நடவடிக்கை குழுவின் துணை இயக்குநர் ஹபீசா முகமது நூர் தெரிவித்தார்.
நடப்பு அரசை கவிழ்ப்பதற்கான சதி திட்டங்கள் தீட்டுபவர்கள் நாட்டின் மீது அக்கறை இல்லாதவர்கள் என்று மலேசிய நாட்டின் அமெரிக்க தூதரகர் டத்தோஸ்ரீ முகமது நஸ்ரி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நாட்டின் அரசாங்கம் மற்றும் அரசியல் நிலை மாறுமெனில் வெளிநாட்டவர்களின் முதலீட்டு நம்பிக்கையை மீண்டும் பெறுவது கடினம் என்று அவர் வலியுறுத்தினார். நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை முன்வைத்துதான் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்கின்றார்கள் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்று டத்தோஸ்ரீ முகமது நஸ்ரி அப்துல் அசீஸ் எஸ்ட்ரோ அவானி செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜலான் அம்பாங் சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த மைவி கார் ஒன்றின் மீது எதிர்பாராத விதமாக மரம் சாய்ந்ததால் அந்த கார் நசுங்கியது. நேற்று இரவு 10 மணியளவில் சாலையில் சென்று கொண்டிருந்த அந்த மைவி கார் மீது மரம் விழுந்ததால் கார் ஓட்டுநருக்கு ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை என்று குவாலாலம்பூர் தீயணைப்பு இலாக்காவின் பத்திரிகை பேச்சாளர் தெரிவித்தார். இரவு 11:15 மணியளவில் சாலையில் விழுந்த மரத்தை தீயணைப்பு வீரர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.